அஸ்ஸலாமு அலைக்கும் மருஜன்மணியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மாலிக். நல்லா இருக்கீங்களா? இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வசியத்துக்கு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண் வசியம் இருக்குது, ஆண் வசியம் இருக்குது, தனிப்பட்ட நபரை வசியம் பண்ணுறாங்க, லவ்வர்ஸை வசியம் பண்ணுறாங்க. ஐயா, நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன். ஒரு நண்பர் எனக்கு கமெண்ட்ஸ் போட்டிருந்தார், நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், அந்த ஆஃபீஸில் எனக்கு மேலே ஒரு 10 பேர் இருக்காங்க, 2-3 பாஸ் இருக்காங்க, மேனேஜர் இருக்காங்க, ஹை போஸ்டிங்கில் இருக்காங்க, நான் கீழே லோவில் இருக்கேன். பட்டு அவங்க நினச்சாங்க தான் எனக்கு எந்த ஒரு போஸ்டிங் கொடுக்க முடியும், எந்த ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க முடியும், எந்த ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டும் அதிகம் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அவங்கள வந்து எனக்கு வசியம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸில் கேட்டிருக்காரு. அது பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, 100% பண்ண முடியும், பண்ணலாம். ஏன்னா நல்லதுக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் ப்ரமோஷன் கேட்குறீங்க, இன்க்ரீஸ் ஆகணும், சேலரி அதிகமாக வரும், போஸ்டிங் வளரணும், ஒரு மேலே ஒரு அதிகாரியாக வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கும்போது அவங்கள வசியம் பண்ணி உங்கள் கைக்குள்ளே வச்சுட்டு உங்களை சொல் பேச்சை கேட்குற மாதிரி பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அதே வந்து அவரோட போஸ்டிங்காக நீங்கள் ஆசைப்பட்றது, அந்த போஸ்டிங்லேருந்து அவரை கீழே இறக்கிட்டு நீங்கள் மேலே வர ஆசைப்பட்றது, இந்த மாதிரிலாம் எண்ணத்தில் நீங்கள் வசியம் பண்ணிங்கன்னா அது வசியம் பழிக்கவும் பழிக்காது, பண்ணால் அது பாவத்துலேயும் சேரும். ஏன்னா ஒருத்தன் சாப்பாடை வந்து நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிட்லாம், பிடிங்கி வாங்கி சாப்பிட முடியாது. ஸோ சொல்ல வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, உங்களால் எதுவும் பேச முடியல. ஸோ இந்த மாதிரி வழியிலையாவது நம்ம போய் மாந்திரிக வழியாவது போய் நம்ம வசியம் பண்ணி நம்ம ஒரு பொசிஷனுக்கு வந்துடலாம் நினைக்கிறது தப்பு கிடையாது, நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க. ஸோ உங்களுக்கு இப்போ பாஸ் இருக்கார், அவரோட அந்த மாதிரி பண்ணலான்னா அவங்களோட ஃபோட்டோஸ் பேரை வச்சு சில வேலைப்பாடு பண்ணி ஜாமான் கொடுத்து அது மூலியமாகவும் பண்ண முடியும். மாந்திரிகத்தில் அப்படி ஒரு வழிபாடு இருக்குது, பண்ண முடியும். ஆனால் திருப்பியும் சொல்கிறேன், நல்லதுக்காக பண்ணுங்கள், கெட்டதுக்காக தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டுறாங்க, நீங்கள் அவங்க சொல்கிறது தான் எல்லா பேச்சும் இருக்குது, உங்கள் பேச்சு அங்கே எடி படலை, அப்போ எனக்கு அந்தமாதிரி வசியம் பண்ணணும், வசியம் பண்ணி நான் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த போஸ்டிங்க நான் வரணும், நான் கேட்டால் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம பண்ண முடியும். சொல்ல வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லதுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் மேலே வந்து ஒரு ஹை பொசிஷனில் வரணும்னு நினச்சி நல்ல எண்ணத்தில் நீங்கள் 4 பேர் வசியம் பண்ணி கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஸோ சொல்ல வர கருத்து என்னென்னா, நல்லதே நீங்கள் நல்லதே நினைக்க நல்லதே நடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.